நற்பவி 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கோமதி சக்கரம். கோமதி சக்கரம், கோமதி சக்கரம் வந்து மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி தான். அது அது ஒரு தெய்வ பொருள், ஆன்மீக பொருள். பொதுவாகவே கோமதி சக்கரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சரயு நதி அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடியது. இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இது வந்து ஒரு வியாபாரத்துக்கான பொருளாகவும் இருக்கின்றது. இது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது, குடும்பத்தில் மனம் மகிழ்ச்சியை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது. இதை வந்து ஒரு பெண்டண்ட்டாக நம்ம தாலிச்செயினில் கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு லேடிஸ்க்கு, பெண்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று இது. விஷ்ணுவின் அம்சம், அதே மாதிரி மகாலட்சுமியின் அம்சம் கோமதி சக்கரம். கோ என்றால் அரசன், கோ என்றால் சுக்கரன், மதி என்றால் சந்திரன். சுக்கரன் அம்சம் கோமதி, கோமதி அம்மன். சங்கரங்கோயிலில் கோமதி அம்மனுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. சங்கரங்கோயிலில் கோமதி, அந்த சுற்றுவட்டாரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த சங்கரங்கோயிலை சார்ந்த இடங்கள் எல்லாமே வந்து கோமதிங்கிற பேர் வந்து சகஜமாக இருக்கும். தென்காசியில் கூட கோமதி அம்மன் கோயில் இருக்குது. பொதுவாக இந்த கோமதி சக்கரம் வந்து ஒத்தைப்படை எண்ணிக்கையில் 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு நம்ம வைத்திருக்கிறது வியாபார அபிவிருத்தியை தரக்கூடியது. அதே போல் நமக்கு வந்து வீடு கட்டணும், வீடு வாங்க வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும். நாம் கட்டின வீட்டிலையே ஒரு இடத்த வாங்கினாலே அதுலேயே வந்து இதை வந்து பிரம்மஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நடு வீட்டிலேயே இதை வந்து ஒரு டைல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 11 எண்ணிக்கை கொண்டது கோமதி சக்கரத்தை நம்ம உள்ளே போட்டு வைக்கிறது நல்லது. அதுமாதிரி புதுசாக வீடு கட்டுறோம்னா நிலவாசப்படியில் நவரத்தினங்களும் பொண்ணும் பொருளும் நவதானியங்களும் போடுவாங்க இல்லையா, அதில் ஒரு 11 கோமதி சக்கரத்தை போடுறதும் அந்த வீடு நிலச்சி தலைமுறை தலைமுறையாக விளங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுங்கிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது கர்மவினை காரணமாக அந்த பூர்வ குடிகளாக இருந்த பூர்வீக வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலையாயிரு. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடோ இல்லை எங்கள் அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா இருந்த வீடோ இப்போ சொந்தத்தில் நமக்குன்னு பூர்வீகத்தில் வீடு இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும். எத்தனை வீடு கட்டினாலும் சரி அவங்க பூர்வீக வீடு விற்ற வழி வேதனை அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்து சொத்தை இழந்தவர்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே வந்து பானன் ராட்டப்பன் சில்வர் பூனாக இருந்தாலுமே அது கா காசுனாலும் சரி கா இடமாக இருந்தாலும் சரி இத்தினூண்டு இடமா இருந்தாலும் தன்னுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முந்தைய தலைமுறையினர்கள் அதுக்கு முந்தைய தலைமுறையினர்கள் யூஸ் பண்ண பொருள் ஒரு சாதாரண ஒரு பேனா கூட ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா அதெல்லாம் 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்குமா? நம்ம பூர்வீகத்தை விற்றுட்ட பிறகு அந்த பூர்வீகத்தை நம்ம அடைகிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சொத்துலாம் இருந்தது, அப்பா சைடு இருந்தது, அம்மா சைடு இருந்தது. ஒரு கஷ்ட காலங்களில் அதெல்லாம் விற்று தான் நாங்கள் வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை, தீவனத்துக்கே அதாக தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தாலும் அந்த இடத்த வாங்கக்கூடிய இதில் அது பல கை மாறி போயிருக்கும். அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம இப்போ போய் தேடியோ கூட இது பண்ண முடியாது. ஸோ பூர்வீகத்தை தொலைத்தவர்கள் எல்லாருக்குமே அந்த பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். பூர்வீக வீட்டை வந்து அதனால தான் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் சில பேருக்கு பூர்வீகமே ஆகாது. அப்போ அதற்கெல்லாமே வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யும் கோமதி சக்கரம், வளர்ச்சியை தரக்கூடியது கோமதி சக்கரம். இதை வந்து நிறைய பேர் பென்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, மோதிரத்தில் வந்து செஞ்சு போட்டுக்குவாங்க. இது வந்து நல்ல விதமாக வேலை செய்யும். இதெல்லாம் நிறைய கடைகளில் கிடைக்கும். ஏன்ட்டெல்லாம் வாங்கணும் இல்லை, நிறைய கடைகளில் கிடைக்கும். நிறையா வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது. இதில் வந்து வளம் சுழின்னு இருக்கும், இடம் சுழின்னு இருக்கும். ஐஸ்வர்யமிக்க தெய்வீக ஆன்மீக பொருள் இந்த கோமதி சக்கரம். இதை பயன்படுத்துங்கள், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.